ஒன்றரை வருஷமா கட்டிட்டு இருந்த பில்டிங் இதானா? நம்ம நத்தம் ரோட்டை கிட்ட ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க ஒரு ஒன்றரை வருஷமா. என்னன்னு யாரையாவது கேட்டோம்னா, தம்பி ஒருவேளை மாலா இருக்கும்பா, இந்த விஷால் மாலுக்கு போட்டியா கட்டுறாங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் கேட்டா, அண்ணே தேட்டுன்னு புதுசா தேட்டர் கட்டுறாங்க அப்படின்றாங்க. ஆனா ஒருத்தருக்குமே தெரியல அது ஒரு லைப்ரரின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சென்னையில தான் பெரிய லைப்ரரி இருந்துச்சு. சோ இப்ப அதோட பெருசு கிடையாது. அதே அளவுக்கு வந்து நம்ம மதுரையில வந்து கலைஞர் நூலகம் சொல்லி ஒன்று இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பில்டிங்கோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 206 கோடி. அதே மாதிரி எவ்வளவு புக் இருக்கு பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் புக் இருக்குது உள்ள. சோ மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்கு. 6 ஃப்ளோருமே எஸ்கலேட்டர் வந்து வச்சிருக்காங்க. எல்லா ஃப்ளோர்லயுமே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்கு. அதே மாதிரி கேன்டீன் வசதியும் இருக்கு. நீங்க எப்ப வேணா உள்ள வரலாம், வெளியே போகலாம். பட் அதுக்கான காசு எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க புக் எடுத்து நான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய் பே பண்ணி அங்க ஒரு கார்டு மட்டும் வாங்கிட்டா போதும். நீங்க எப்ப வேணா புக் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் படிச்சு வந்துடலாம். நம்ம மதுரைக்கு வந்து இன்னும் சிறப்பு சேர்க்கிற விதமா வந்து இவ்வளவு பெரிய லைப்ரரி வந்து கட்டிருக்காங்க. சோ அதை எல்லாருமே போய் விசிட் பண்ணுங்க. நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் யாரு வேணாலும் போய் பாக்கலாங்க. போய் பாப்பேன்னு தெரியும். படிப்பியா அப்படி கேட்டீங்கன்னா படிச்சுதான் ஆகணும். சோ கண்டிப்பா எல்லாரும் போய் படிப்போம். சோ ஃப்ரீயா இருக்கும்போது உங்க வீட்டு பசங்களையும் நீங்க இந்த லைப்ரரி கூட்டிட்டு போங்க. எப்ப பார்த்தாலும் போனும் கைமா இருக்கு, பேட்டும் கைமா இருக்கேன்னு சொல்லி உங்க பசங்க நீங்க திட்டாம இனிமே நீங்களே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இதான் லைப்ரரி இப்படிதான் படிக்கின்றதா நீங்க இப்பவே சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஊருக்குமே கிடைக்காத ஒண்ணு நம்ம ஊர் கிடைச்சிருக்கா, அதை நம்ம எப்படி பாத்துக்கணும்? என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. நானும் காலையில இருந்து பாத்துக்கிறேன், வரவங்க பூரா வாசலே நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்க, உள்ள வர மாட்டேங்கிறாங்க.